ஊர்ல எல்லாரும் சௌக்கியம் தானே, சௌக்கியமா இருக்காங்க. இந்த மாதிரி திருவிழா நடக்கும் போது நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் பார்க்க முடியுது. உங்க மகன் மருமகள் வந்திருக்காங்கல்ல? வந்திருக்காங்க. இருந்து படகு போட்டி பாத்துட்டு போக சொல்லுங்க. படகு போட்டியா? ரொம்ப மரமா முத்தம் இல்ல. என்ன புதுசா கேக்குறீங்க? உங்க மகன் வீராசாமி இருக்கிற இடத்துலதான் என் மகன் இருப்பேன். பக்கத்து ஊர் பசங்க வந்து நம்ம மீனாவை கலாட்டம் பண்ணானுங்க. அடி பின்னிட்டோம்ல? ஆமா, பிச்சிடாமல பிச்சு. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்று அவர் தலைமையில் படகு போட்டி நடக்க போகிறது. நமது ஊர் வழக்கப்படி படகு போட்டியில் கலந்து கொள்கின்ற இரு குழுக்களுக்கும் தலைவர்களை முன்னதாக அறிவிப்பது கிடையாது. அதனால் சீட்டு குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு நமது மேட்டுக்குப்பத்தைச் சேர்ந்த மஞ்சள் உடையணிந்த குழுவிற்கு தலைவராக நமது நண்பர் வீராசாமி அவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். யார் எதிர்த்து நின்னாலும் நீ அவங்களை ஜெயிக்கல, உன்னை குத்தி கொள்ளுறோம். அடுத்த குழுவின் தலைவரை சீட்டு குழுக்கள் மூலம் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அடுத்தபடியாக சிகப்பு உடை அணிந்த குழுவிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நம் குப்பத்தில் எல்லோராலும் சின்னவர் என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற முத்து. இவனு யாரும் நம்ம பிரிக்கிறதுக்கு? நீ ஜெயிச்சா நான் பெருமைப்பட போறேன், நான் ஜெயிச்சா நீ பெருமைப்பட போற அப்படிங்கிற. அப்ப நீ தான் பெருமைப்படுவ. நான் தோத்துருவேன். ஆமாடா, நீ தோத்துருவ. பாத்துருமா? பாக்கலாடா. அம்மா ஆத்துருவா? ஆத்துருவா அப்பா. ஆத்துவாதம் பண்ணுங்கப்பா. அம்மா சலாம் போடுறம்மா. ஆ
பிரியாரையும் வையத்தையும் வையத்தையும் பிரியாரையும் வையத்தையும் வையத்தையும் பிரியாரையும் வையத்தையும் வையத்தையும் பிரியாரையும் வையத்தையும் வையத்தையும் தையாரையும் தையம் தையத்தையும் தையம் தையாரையும் தையம் தையத்தையும் தையம் கையத்தந்தம் கையத்தம் கையத்தந்தம் கையத்தம் கையாரையும் கையத்தையும் தையத்தையும் கையாரையும் தையத்தையும் தையத்தையும் கையாரையும் தையத்தையும் தையத்தையும் கையாரையும் தையத்தையும் தையத்தையும் போட்டின்னு வந்தாலே ஒருத்தர் தான் வெற்றி பெறது வழக்கம். ஆனா ரெண்டு பேரும் வெற்றி பெற்றுக்கிறாங்க. இருக்கிறதோ ஒரு மாலை ஒரு பரிசு. இதை யாருக்கு வழங்குறதுன்னு தான் ஒரே மனக்குழப்பமா இருக்கு. பரவாயில்லைங்க, ரெண்டு பேருக்குமே போடுங்க. அப்படியா? ஆமாங்க. கட்டம்மா சடுகுடு குடு சடுகுடு குடு போய் கேட்டுமா மரத்தாள் முத்தையா நிர்மாய பொத்தையா படபடவென கதகதை என கதக்கிறியா இருந்தாலும் பொண்ணுக்கு முட்டு ஆகாது
கட்டம்மா சடுகுடு குடு சடுகுடு குடு குடிக்கட்டுமா இருந்தாலும் பொண்ணுக்கு இன்பட்டு ஆகாது எங்களை வாழ வைக்கும் கடலம்மா முத்தையும் பவளத்தையும் இந்த உலகத்துக்கு கொடுக்கிற மாதிரி எங்களுக்கு மீனை அள்ளி அள்ளி கொடுக்கணும் தாயே. அம்மா ஓ மடி தேடி வர்றோம், எங்களுக்கு வள நிறைய மீனும் எங்களுக்கு பாதுகாப்பு நீதாமா கொடுக்கணும் தாயி. என்ன மறைக்கற பழைய விலையை சொல்லிட்டு இருக்க? சீக்கிரம் தூங்க. என்னடா வணக்கங்க. வணக்கம். என்னடா சாம்பிளுக்கு மீனை புடிச்சிட்டு வந்திருக்க? இவ்வளவுதாங்க கிடைச்சது. என்ன இவ்வளவு ஒண்ணு கிடைச்சது? அங்க வர்ற முத்தும் வீரசாமி அந்த படகுல பிஞ்சி போன டப்பா படகுல எவ்வளவு மீனை புடிச்சிட்டு வந்திருக்கான்? லட்சக்கணக்கில் செலவு பண்ண மோட்டர் போட்ல இவ்வளவு ஒண்டு மீனை புடிச்சிட்டு வந்திருக்கேடா. எங்க தப்பு இல்ல முதலாளி, அடக்கமா மீன் பிடிக்கிற இடத்துல இன்னைக்கு அவனுக்கு புந்துட்டானுங்க. உங்க பேரை சொல்லி கூட அவனுக்கு பயப்படல. புண்ணியத்திலையும் ஆசீர்வாதத்திலும் நல்லா இருக்கும். உங்களை மட்டும் தான் கடவுள் காப்பாத்துவாரு. அடிச்சிட்டீங்களா லக்கி பிரைஸ்? இது ஓடப்பல சம்பாதிச்சது. இல்ல சாதாரண போட்ல போனாலே இவ்வளவு மீன் பிடிச்சிட்டு வரீங்களே, நம்ம மோட்டர் போட்ல ஏறணும் எவ்வளவு மீன் பிடிக்கலாம் சொன்னா கேட்க மாட்டீங்களேப்பா. ஏறுங்கப்பா நம்ம மோட்டர் போட்ல. பாரு ஏற்கனவே நாங்க நிறைவா இருக்கோம். அது மட்டும் இல்ல, எந்த பயலுக்கு நாங்க அடிமையா இருக்கோம் பாரு. சரி
இல்ல ரெட்டிப்பா சம்பாதிக்கலாமே அதுக்கு சொன்னேன். எவன்டா கேக்குறீங்க? போயிட்டா கூட எடுத்துக்கிட்டு வாடா, கூட எடுத்துட்டு வாங்கலாம்டா. வாடா போடான்னு என்னைய வச்சு பேசிட்டு இருக்காருல்ல. என்ன நானே லொல்லுன்னா நீங்க ஏகப்பட்ட லொல்ல இருக்கீங்களா?